ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான். ஸோ மசாலா உதிராமல் எப்படி வந்து ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம்னா, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்சி ஜாரில் 8 போல் சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் பேப்பர் ஆட் பண்ணுறேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். இதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் ஆட் பண்ணல. தேவையான அளவுக்கு உப்பு, கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் மட்டும் எக்ஸஸாக வந்து ஆட் பண்ணுறேன். கறி மசாலா ஆட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா 1 கிலோ ஃபிஷ்ஷில் ஆட் பண்ணிவிட்டு ஹாஃப் லெமன் ஸ்வீஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்வீஸ் பண்ணதுக்கப்புறமா 1-1.5 மணி நேரம் நல்லா வந்து மேரினேட் ஆகட்டும். மேரினேட் ஆனதுக்கப்புறமா தவாவில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரையை வந்து பண்ணுங்கள். இது வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக வந்து இருக்கும். இதுக்கு கார்ன்ஃப்ளவர் எதுவுமே தேவை கிடையாது. நல்லா மசாலா உதிராமல் வந்து வரும் உங்களுக்கு. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் ப்ளிஃப் பண்ணி விடுங்க. ப்ளிஃப் பண்ணதுக்கப்புறமா நல்லா பொறிஞ்சு வரட்டும். ஸோ பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.